ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு நடுவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான்செக் 2025க்கான எம்பிஏ எம்சிஏ அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும், நம்ம எப்போ அப்ளை பண்ணணும், நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தா அப்ளை பண்ணணும், அண்ட் போன வருஷத்துல இருந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சேஞ்சஸ்லாம் என்னென்ன, அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் என்ன, நம்ம இந்த எக்ஸாம் ஏன் எழுதணும், இந்த எக்ஸாம் இம்பார்ட்டண்டா, நான் எழுதினா மட்டும்தான் எம்பிஏ எம்சிஏக்குள்ள போக முடியுமா, இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா, இல்ல இந்த டான்செக்ல நமக்கு என்ன எழுதி பாஸ் ஆனா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான விஷயம், டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டான்செக் எக்ஸாம் நமக்கு தேவையா? நான் என்னோட யூஜி டிகிரி முடிச்சுட்டு பிஜிக்காக எம்பிஏவோ இல்ல எம்சிஏவோ பண்ணணும்னு விரும்புறேன், ஆனா இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் என்னால காலேஜஸ்க்குள்ள போக முடியுமா, இந்த ஒரு எக்ஸாம் மேண்டேட்ரியா அப்படிங்கிற க்வெஸ்சன் நீங்க வந்துச்சு அப்படின்னா, எஸ் மேண்டேட்ரி தான். நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இல்ல செலக்டிவான செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், அதாவது பிஎஸ்ஜி மாதிரியான காலேஜஸ்ல போய் சேரணும்னு விரும்புறீங்க, எம்பிஏ எம்சிஏ இந்த ரெண்டு கோர்ஸும் நீங்க சேரணும்னு விரும்புறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க டான்செக் எழுதி டான்செக் கவுன்சிலிங் மூலமா போனீங்க அப்படின்னா எந்தவித டொனேஷன் எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. நீங்க டைரக்டா பிஎஸ்ஜி அண்ட் சிஐடி இந்த மாதிரி காலேஜஸ்ல நீங்க டைரக்டாவே சீட்ஸை வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்டும் மார்க்கும் இல்லாம உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள எம்பிஏ எம்சிஏ படிக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க இந்த டான்செக் எழுதி மட்டும்தான், கவுன்சிலிங் மூலமா மட்டும்தான் போக முடியுமே தவிர, டைரக்டா கவர்மெண்ட் காலேஜ்ல நான் எம்பிஏக்கான அப்ளிகேஷன் போட்டு நீங்க ஜாயின் பண்ண முடியாது, ஓகேங்களா? அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, மட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் யூனிவர்சிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. இதில் அழகப்பா யூனிவர்சிட்டியை தவிர மிச்ச எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்குமே நமக்கு டான்செக் அப்ளை ஆகும். டான்செக் இருந்தால் தான் டான்செக் ஸ்கோரை வச்சு உங்களால் டைரக்டாவோ இல்லை த்ரூ கவுன்சிலிங் மூலியமாகவோ ஜாயின் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸ் நிச்சயமாக ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் எம்பிஏ எம்சிஏ கோர்ஸை சீட்ஸ் கொடுப்பாங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் டான்செக் அட்டன் பண்ணி அந்த ஸ்கோரை வச்சு மட்டுமே நீங்கள் டைரக்டாக கூட போய் ப்ரைவேட் காலேஜஸில் சீட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம், அதாவது அப்ளிகேஷன் போட்டு அந்த காலேஜில் நீங்கள் சேர்ந்துக்க முடியும், கவுன்சிலிங் மூலியமாக போகலைனாலும். ஸோ டான்செக் வந்து மேண்டேட்ரி. இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த டான்செக் எழுதியாகணும். நான் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் படிக்க ஆசைப்பட்றேன், பிஎஸ்ஜி மாதிரியோ சிஐடி மாதிரி இந்த மாதிரி காலேஜஸில் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டான்செக் எழுதலாம். அப்போ தான் பிஎஸ்ஜியில் வந்து நீங்கள் ஹையஸ்ட் ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி காலேஜஸில் ஈஸியாக சீட்ஸ் கிடச்சிரும், ஓகேங்களா? நான் ரொம்ப கம்மியான பர்சன்டைல் வச்சுருக்கேன், டொனேஷன் அதிகமாக, டொனேஷன்னு சொல்ல முடியாது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் இங்கே போக முடியும். ஸோ இது வந்து ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் கவர்மெண்ட் பே பண்ணுவாங்க, ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் அவங்க லைக் அமௌண்ட் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக இருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக முடியும், போகும்போது லேக்ஸ் கணக்கில் நமக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த டான்செக் எக்ஸாம் எழுதி போகிறது பெனிஃபிட் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் கட்டாயம் எழுதி ஆகணும்னு இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தேவை அப்படிங்கிறப்ப நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறது மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்து ப்ரைவேட் காலேஜஸில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், யூனிவர்சிட்டிஸ்க்கோ இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ்க்கோ அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த ஒரு டான்செக்ட் எக்ஸாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆனோ, அதிகமாக மார்க் எடுத்தால் மட்டும்தான் பாஸ் ஃபெயில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால், டான்செக்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணி ஒரு மார்க் செக்யூர் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் வந்து இதில் பாஸ் மார்க்கு ஃபெயில் மார்க்குன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து 10 மார்க் எடுத்தாலுமே அது வந்து பாஸ் மார்க்காக தான் கன்சிடர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் ஃபெயில் மார்க்குன்னு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் எடுக்கும்போது 40% எடுத்தா, 40 மார்க் எடுத்தால் பாஸ், 45 எடுத்தால் தான் பாஸ், அது கீழே எடுத்தால் பாஸ் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் டான்செக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும், 5 மார்க் எடுத்தாலுமே நீங்கள் பாஸ் தான், நீங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் கீழே போவீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர நீங்கள் ஃபெயில், நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறீங்க, இந்த வருஷம் உங்களால் அப்ளை பண்ண முடியாதுன்னுலாம் சொல்ல மாட்டாங்க, ஓகே? நீங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணி அதில் செக்யூர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும் போது கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங்கில் ஒரு சில காலேஜ் இந்த பர்சன்டேஜுக்கு இந்த காலேஜஸ் வரும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் காலேஜ் இல்லை, நீங்கள் வந்து டான்செக் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க, உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ பெனிஃபிட் ஆஃப் த எக்ஸாம் இதுதான். இந்த எக்ஸாமில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்த ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், நீங்கள் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் அது கணக்கே இல்லை, பாஸ் ஃபெயிலுங்கிற ஒரு விஷயமே இல்லை இந்த எக்ஸாமில். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே
கவுன்சிலிங் அப்ளை பண்ண எலிஜிபிள். நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஜஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி அட்டன் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம். மூணாவது, இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? நான் என்ன படிச்சிருந்தா இந்த டான்செக்ட் எக்ஸாமுக்குள்ள நான் அப்பியர் ஆக முடியும், நான் போய் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எம்பிஏ பண்ண போறீங்க, நான் எம்பிஏ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு யூஜி டிகிரி பண்ணியிருக்கணும். எனி டிகிரி, பிகாம், பிகாம் சிஏ, இல்லை வந்து பிஎஸ்சியில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ், இல்லை பிசிஏ, பிஏ, எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட யூஜி டிகிரியில் 45% ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தால் 45%, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 50% வச்சுருந்தீங்க அப்படின்னாவே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இல்லைங்க, நான் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ தான் படித்தேன், டிப்ளமோ படித்ததுக்கப்புறம் நான் வந்து யூஜி டிகிரி பண்ணியிருக்கேன், பிகாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து அதாவது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து AMIE, அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்தின எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது. முதல்ல வந்து இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகி கிளியர் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், எம்பிஏக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே நீங்கள் எம்சிஏ வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தா, எம்சிஏ அதே மாதிரி 12th முடிச்சுட்டு நீங்கள் யூஜி டிகிரி பண்ணியிருக்கணும். அந்த 3 வருஷமோ இல்லை 4 வருஷ கோர்ஸ், நீங்கள் வந்து 3 வருஷ கோர்ஸ் பண்ணுறீங்க, 4 வருஷ கோர்ஸ், ரெண்டுலேயுமே கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம் இருக்கணும். நீங்கள் வந்து பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிடெக் ஐடி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம் இருந்தால் எம்சிஏக்கு எலிஜிபிள். இல்லை நான் கம்ப்யூட்டரே படிக்கலை அப்படின்னா வேறு எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலுமே மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும், அதாவது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து மேக்ஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் வந்து மெயினாக வச்சுருக்கீங்க. லைக் வந்து உங்கள் யூஜியில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டும் எனக்கு 2-3 செமஸ்டருக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 50% ஃபார் ஜென்ரல் பீப்புள் அண்ட் 45% வந்து ரிசர்வ்டு கேட்டகரி பீப்புள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி நான் யூஜி முடிக்கிறதுக்கு முன்னாடி 12th டிப்ளமோ படித்தேன், 10th அப்புறம் டிப்ளமோ படிச்சுட்டு அப்புறம் ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அதே நீங்கள் உங்களோட யூஜி டிகிரி இருக்கு இல்லையா, 12th முடிச்சக்கப்புறம் 3 வருஷம் படிச்சிருப்பீங்க இல்லையா, 3 வருஷம் 4 வருஷம், அந்த காலேஜ் டிகிரியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், நான் காலேஜுக்கே போனதில்லை, நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எக்ஸாம் அப்போ மட்டும் நான் ஆன்லைன்லேயோ இல்லை டைரெக்டாகவோ போய் எழுதிட்டு வருவேன் அப்படின்னாலும், இல்லை வீக்கெண்ட் மோடில் வாரத்துக்கு 2 நாள் நான் காலேஜ் போவேன், இல்லைன்னா ஈவினிங் டைம் காலேஜ் போவேன், லைக் வந்து சாட்டர்டே சண்டே காலேஜ் போய் படிச்சுட்டு அதில் பாஸ் ஆவாங்க இல்லையா, ஸோ இந்த 2 படிச்சிங்க அப்படின்னா இந்த டான்செக்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது நீங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயே எம்பிஏ எம்சிஏ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்படியும் போடலாம், இல்லை ப்ரைவேட் காலேஜஸில் போய் டைரெக்டாகவும் நீங்கள் படிச்சுக்கலாம், டான்செக்ட் மூலிமா உங்களால் உள்ளே போக முடியாது. ஓகேங்களா? எஸ். ஸோ நீங்கள் ஃபைனல் இயர், நான் இப்போ தான் வந்து என்னோடய யூஜி டிகிரியில் ஃபைனல் இயரில் இருக்கேங்க்கா, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், படித்து முடிச்சோடனே நான் வந்து எம்பிஏ எம்சிஏ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து கண்டினியூஸாக நான் அடுத்த வருஷமே ஜூனில் முடிக்கிறேன் அப்படின்னா ஜூன் ஜூலையில் நான் வந்து எம்பிஏ எம்சிஏ வந்து படிக்கணும் காலேஜ் சேர்ந்து அப்படின்னு நினைக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர் இருக்கும்போதே இந்த ஒரு டான்செக்ட் எக்ஸாம் எழுதலாம், அதுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அடுத்து நான் இந்த எக்ஸாமை எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் இந்த எக்ஸாமை அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் வரும், டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்க, ஃபீஸும் பே பண்ணுவீங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த மந்த்தே நீங்கள் ஹால் டிக்கெட்டும் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா tanseq.annayuniversity.education அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகி நீங்கள் அப்ளிகேஷன் விட்டுருவாங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஜான்ல தான் ஓப்பன் ஆகும், 2025க்கான எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஜனவரியில் ஓப்பன் ஆயிரும், பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் நமக்கு ஹால் டிக்கெட் வந்துடும், March 1st week நமக்கு வந்து எக்ஸாம் வந்துடும். இதுதான் எவ்ரி இயர் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த ஒரு எக்ஸாம், ஓகேங்களா, இந்த டான்செக்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் மோட். நீங்கள் டைரெக்டாக ஒரு காலேஜ் உங்களுக்குன்னு ஒரு சென்டர் அலாட் பண்ணிடுவாங்க, அந்த சென்டர்னால் ஏதோ ஒரு காலேஜ் உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற காலேஜ், நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா GCT, ஹிந்துஸ்தான், இந்த மாதிரியான காலேஜஸ் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க.
அந்த காலேஜஸ்க்கு நீங்க டைரக்டா போய் ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க ஓகேங்க. டைரக்டா போய் ஹால் டிக்கெட் சப்மிட் பண்ணி ஒரு ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணி கிளாஸ்ல உட்காந்து பேப்பர் பேஸ்ல நீங்க எழுதிட்டு வருவீங்க ஓகேங்களா. ஸோ 2 hours உங்களுக்கு அந்த எக்ஸாம் நடக்கும். எம்சிக்யூ தான் நடக்கும். எம்சிக்யூ அப்படின்னா மல்டி சாய்ஸ் குவெஸ்டின்ஸ், அதாவது ஒரு 1 mark கொடுத்துருவாங்க, அதுக்கு 4 options கொடுத்து அந்த 4 options ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து 100 marks இந்த மொத்தம் 100 questions கேட்பாங்க. ஈச் க்வெஸ்டின் கேரிஸ் 1 mark ஓகேங்களா. அப்ப 100 questions 100 marks கொடுப்பாங்க. அடுத்து இந்த க்வெஸ்டின் பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான், வேற எந்த லாங்குவேஜும் வராது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 15 districts சென்டர்ஸ் அப் போடுவாங்க ஓகேங்களா. இந்த 15 districts நீங்க போய் எழுதுற மாதிரி இருக்கும். வந்து கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி ஒரு 15 cities போட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது என்னங்கிறத கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த வெப்சைட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ அந்த அந்த ஊர்ல இருக்கிற காலேஜஸ் நிறைய சென்டர்ஸ் இருக்கும். அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர்னு எடுத்துட்டோம்னா அதுலயே நமக்கு ஒரு 10 colleges வர்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த காலேஜஸ்ல நமக்கு ஒரு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சென்டர்ஸா அப் போடுவாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நியர்பைல இருக்கிறது தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி எனக்கு இந்த டீட்டெயில விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணும், எனக்கு வந்து டிரான்சக்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் கிட்ட இருந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களே கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஒரு டிரான்சக்ட் கண்டக்ட் பண்ற சென்டர் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டா அவங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமா உங்களோட குவரீஸை கேட்டுக்கலாம், இல்லைன்னா ஃபோன் நம்பர் மூலியமா கால் பண்ணி கூட உங்களுக்கு ஏதாவது குவரீஸ் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஒரு டிரான்செட் எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று பே பண்ணுவீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ எம்சிஏ ரெண்டு பேருக்கும் ஜென்ரல் கேட்டகிரி, அதாவது பிசி எம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டியில வரீங்க அப்படின்னா 1000 rupees பே பண்ணா போதும். நீங்க எஸ்சி எஸ்டி அதாவது ரிசர்வ்டு கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா 500 பே பண்ணா போதும் ஓகேங்களா. இதுதான் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகிறதுக்காக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்க பே பண்ற ஃபீஸ் ஓகேங்களா. இதுவும் கவுன்சிலிங்கும் ஒன்று கிடையாது. நீங்க எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து அதுக்கு தனியா நீங்க அப்ளை பண்ணுவீங்க ஓகேங்களா. நீங்க ஜஸ்ட் இப்போ எக்ஸாமை பத்தி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வெப்சைட் லிங்க்கும் அதே மாதிரி என்னென்ன சென்டர்ஸ் இருக்குங்கிற ஒரு டீட்டெயில்டும் அதே மாதிரி ஃபர்தரா நீங்க ஏதாவது என்கொயரிஸ் இருக்கு அப்படின்னா நான் அண்ணா யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணி எப்படி கேட்கறது தெரிஞ்சுக்கிறதுங்கிற டீட்டெயிலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த டிரான்சாக்ட் 2025 எம்பிஏ எம்சிஏட ப்ரிப்ரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி என்ன சிலபஸ், அதே மாதிரி நம்ம எக்ஸாமை எப்படி எவ்வளோ சிம்பிளா நம்ம எழுதிட்டு வரணும், டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவும் நம்ம வந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ்ல சைமல்டேனியஸா பார்க்கலாம் ஓகே. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், லவ் யூ, பாய்.